செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், விஜயின் அரசியலை கண்டு திமுக பயத்தில் உள்ளதால் அவரது லியோ படத்திற்கு தேவையில்லாத நெருக்கடி கொடுத்ததாக கூறினார். சரி, பயப்படல, அப்பயே அவள் நெருக்கடி கொடுக்குறீங்க கேக்குற பதில். போன தடவை ஜெயிலர் படமும் வந்ததில்ல, போன தடவை வாரிசு வந்தது, இதே தம்பி லோகேஷ் கனகராஜிக்கு மாஸ்டர் வந்தது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் தம்பி விஜய் படம் வந்திருக்கு. அப்போல்லாம் கொடுக்காத நெருக்கடி இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? கட்சி ஆரம்பிக்க போகிறான், அதான் பிரச்சனை. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவு எடுத்துட்டார் அவர், கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது பயம் வர்றதுன்னு செய்யுது. சரி, ஒளிகன்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு ஒரு வழக்கம் தானே, யாருமே அது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அவ்வளோதான். அவருக்கு பயம் இல்லைன்னா ஏன் இதெல்லாம் செய்யணும்? குறிப்பாக ரெட் ஜெயிண்ட் வாங்கி வெளியிடல, இந்த படத்தை அவங்க வாங்கி வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கோம், தேட்டருக்கு போயிருக்கோம், எல்லாம் நடந்திருக்கும், பாட்டு வெளியிட்டு விழா நடந்திருக்கும், எல்லாம் நடந்திருக்கும். அவங்க வெளியில் அதனால் நெருக்கடி கொடுக்குறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.